ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான். இது ஊட்டியில் தான் இருக்குது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமா இருக்குது. அதாவது வெல்லாக் டவுன் நேச்சர் ட்ரைல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் இன்றைக்கி போய் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டுங்க போகணுன்னா ரொம்ப ஸ்டீப்பான ஒரு இடமா இருக்குது. ஸோ ஒரு வயசுக்கு மேலே அந்த இடத்துக்கெல்லாம் நடந்து மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. அந்த வரைக்கிலேயே நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் தான் இதிலெல்லாம் மேலே வரைக்கும் நம்மளால் எனர்ஜெட்டிக்காக ஓடி கூட போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த வெல்லாக் டவுன் நேச்சர் ட்ரைல். அதுக்கு வந்துட்டு என்ன முக்கியமான பேர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9th மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலி க்ரீனரி அண்ட் ஃபுல் ஆஃப் கவர் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூக்கலிப்டஸ் மரங்கள், ஃபுல் ஆஃப் பச்சை நிற புதர் செடிகளோட நிறைந்த ஒரு மேடான ஒரு பகுதி. இங்கே அதிகப்படியான திரைப்பட பாடல்கள் மற்றும் படங்கள் கூட இதில் நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அட்ராக்ஷனான பேர், அதாவது வெல்லாக் டவுன் நேச்சர் ட்ரைல் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் சிப்பாயோட, அது ஒரு சிப்பாய் மட்டும் இல்லை, 3rd பரோன் என்று அழைக்கப்படுகிற வெல்லாக் பெய்லி லாலி அப்படிங்கிறவருடைய பேர்லேருந்து இந்த அட்ராக்ஷனான பேரை வந்து அதுக்கு வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கும் பைக்காராவுக்கும் நடுவில் சுமார் 8000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்துட்டு இந்த ஏக்கர் இல்லைங்க ஹெக்டேர் பரப்பளவில் வந்துட்டு இந்த வெல்லாக் டவுன் நேச்சர் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் அந்த காலத்தில், அதாவது ரொம்ப பழைய வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அப்போல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இங்கே வந்து ஒரு வேட்டையாடும் பகுதியாகவே இதை வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. பிற்காலத்தில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துட்டு இதை வந்துட்டு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலமாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இது இருக்குங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது மேலே போக போக அது கிளைமேட் கண்டிஷன், அந்த காற்று எல்லாமே நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. இதில் போகணும் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் மேலே போகணும். ஏன்னா இது வந்து ஒரு நிறைய டூரிஸ்ட்டுகள் இங்கே வரக்கூடிய ஒரு மெயினான ஒரு இடமா இருக்கிறதுனால இதுக்கும் நீங்கள் போகணும்னா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு தாங்க போகணும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சூழல், நம்மளுடைய மனதுக்கு இதமாக இருந்தது. நீங்களும் அதனுடைய காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன பாடல்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து இப்போ ரசிக்கலாங்க. அவங்க கூட சேர்ந்து இதை ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்கள் இதை பார்த்து ரசிங்க. மல்ல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பார்த்தி, என் பேரு பார்த்திம்மா. ஊட்டி மல்ல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பார்த்தி, என் பேரு பார்த்திம்மா. நான் தேடி தவிக்கிறேன், மனம் தேம்ப துடிக்கிறேன், உன்ன மட்டும் நினைக்கிறேன். கைபூட்டி மல்ல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பார்த்தி, என் பேரு பார்த்திம்மா. என்னாலும் ரஜாதி ரஜா உன் தந்திரங்கள், நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள்.
சுவையே. பிள்ளைக்கு பொண்ணு கடிச்சா பொங்கு தமிழில் பட்டு படிச்சா சிறுவாணி பெண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சது வழியனச்சா. இப்போ நீங்கள் பார்த்து ரசித்த அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே இங்கே படம் எடுக்கப்பட்டது தான். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு ஒரு முறை சென்று பார்க்கணும்னு ஆவலாக இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் போயிட்டு வாங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் வேறு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.